இந்த செக்மெண்ட்ல வந்து என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே வந்து கருத்தரிக்கணும், பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஆனா ஒரு சில பெண்களால வந்து அது வந்து முடியறதில்ல. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எதனால இருக்கு, இதுக்கான காரணங்கள் என்ன? இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திருமணமாகி ஒரு வருடத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னாவே என்னங்க என்ன உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஃபெலோபியன் டியூப் வந்து யூஸ்வலாக இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சினை முட்டை வந்து ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டியூப் தான். ஆமாம், இந்த கர்ப்பப்பை குழாய்னு சொல்லக்கூடியதான் ஃபெலோபியன் டியூப். ஃபெலோபியன் டியூப் வந்து ஒரு வேக்கம் ப்ரெஷர் மூலமாக பிடிச்சி இழுத்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண வைக்கும். ஸோ இதான் ஃபெலோபியன் டியூப். இப்போ சப்போஸ் வந்து திருமணம் ஆகி குழந்தைக்காக முயற்சி செய்யும் போது விந்தணுக்கள் தான் வந்து நீந்தி போய் இந்த முட்டையை வந்து ஃபெலோபியன் டியூப்ல மீட் பண்ணும். 7 to 14 days வந்து டியூப்ல தங்கி அதுக்கப்புறம் பொறுமையாக நகர்ந்து வந்து கர்ப்பனுடைய உள்சூழல தங்கி 9 மாதங்கள் வளரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முட்டை வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். விந்தணுக்கள் வந்து இப்படி நீந்தி போய் முட்டையை வந்து கலக்கிறதுக்கு இங்கே ஒரு தடை ஏற்படுது. ஸோ ரெண்டுமே மீட் பண்ணிக்க முடியாதனால அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது. ஓகே, பிளாக்னா கட்டிகள் மாதிரியான பிளாக். ஆமாம், இந்த சத வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். சிதிர்களும் வந்து சத வளர்ச்சின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பிளாக் வந்து எதனாலலாம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து செல்ஸ் டிஷ்யூஸ் வந்து மல்டிப்ளை க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸான டிஷ்யூ க்ரோத் வந்து இங்கேயும் போய் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ். சமயத்தில் பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்லாம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனோ அல்லது பஸ் ரிட்டென்ஷனோ இருக்கும்போது அதையும் வந்து நம்ம பிளாக்காக எடுத்துக்கலாம். சத வளர்ச்சி எக்ஸாக்டாக இருக்கணும்னு கூட கிடையாது. சம்டைம்ஸ் வந்து டியூப்லேயே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அல்லது ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் சொல்லக்கூடிய வாட்டர் டென்ஷன் இருந்தால் கூட உள்ளே போகக்கூடிய விந்தணுக்கள் வந்து அந்த முட்டையை வந்து கலக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து திருமணமாகி குழந்தை ஏற்பட்டிருக்கும், பட் இப்போதைக்கு வேணாம் நான் தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு டிஎன்சி பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இந்த டிஎன்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, திசு வந்து சுரண்டி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் அது பேர் தான் நம்ம டிஎன்சின்னு சொல்கிறோம். அந்த டிஎன்சி பண்ணும்போது அந்த எக்ஸஸ் டிஷ்யூஸ் எல்லாம் போய் இங்கே வந்து போய் பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைடு வந்து ஒருத்தங்களுக்கு டியூப் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அவங்களுக்கு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் லெஃப்ட் சைடு ஓரிலேருந்து முட்டை வெளியே வருது அப்படின்னா என்னதான் காண்டாக்ட் பண்ணாலும் அந்த முட்டையோடு போய் கலக்க முடியாது, ஏன்னா லெஃப்டில் பிளாக் இருக்குது. இதே அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு ரைட் சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து செமி பிளாக்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செமி பிளாக் அப்படின்னா டியூப்பில் பாதி அடைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் ஒரு டியூப்பை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதில் பாதி அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா விந்தணுக்கள் வந்து ஈஸியாக போய் முட்டையை வந்து இங்கே மீட் பண்ணி குழந்தை உருவாயிடும். ஸோ விந்தணுக்கள் போகிறதுக்கான வழி இருக்குது, பட் கொஞ்சம் வளர்ந்து 7 to 14 days வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த உருவம் பெருசாகி அதுக்கப்புறம் திரண்டு உருண்டு இப்படி வரும்போது வழி பத்தாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த எம்ப்ரியோ வந்து உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப்லேயே தங்கி வெடிச்சிடும். ஸோ இது வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருந்து சப்போஸ் அவங்க டியூப்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு சைடு அப்படின்னா, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது எக்டோபிக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எதனால் அவங்களுக்கு ரூட் காஸ்டில் என்ன ரீசன்னால அவங்களுக்கு அங்கே பிளாக் ஏற்பட்டிருக்கு, ஏதாவது டிஎன்சி ஹிஸ்ட்ரி இருக்கா அல்லது எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷனால அங்கே பிளாக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு 2-3 months வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து யூட்ரஸை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்காக முயற்சி பண்ணாங்களா மட்டுமே செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து எக்டோபிக்காக இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அது எது எதுனால அந்த பிளாக்ஸ் வருது, எப்படி அந்த பிளாக்ஸ் வராமல் தடுக்கலாம்? ஓகே, இப்போ பிளாக்ஸ் வந்து ஜென்ரலாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால பிளாக் ஆகலாம், அல்லது டிஎன்சின்னு சொல்லக்கூடிய திசு சுரண்டல் மூலமாக கூட உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் வந்து ஏற்படலாம். இது போக அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், கோனீரியா, சிஃபிலிஸ் போன்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னால கூட அவங்களுக்கு ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக் ஏற்படலாம். அல்லது ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து சரியாக வந்து ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளோ இல்லை அப்படின்னாவே உள்ள வந்து ரத்தம் வந்து கட்டிகளாக ஃபார்ம் ஆகி திரண்டு உருண்டு அங்கங்கே போய் பிளாக்கேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து எண்டோமெட்ரியம் வந்து மாதம் மாதம் ப்ரெக்னன்சிக்காக உடம்பு தன்னைத்தானே தயார்படுத்தி அதை வெளியே தள்ளுற சைக்கிள் சுழற்சி வந்து ரெகுலராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது இந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம் ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக் இருக்கிறதுனால குழந்தை தங்குறது இல்லை, அல்லது கர்ப்பப்பையில் சத வளர்ச்சி இருந்ததுன்னா விந்தணுக்களும் முட்டையும் வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் குழந்தை பாகியமின்மை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள், தமிழையும் சரி தமிழ் மருத்துவத்தையும் உருவாக்கின சித்தர்கள் வந்து இந்த விஷயத்தை அன்றைய காலகட்டத்திலே வந்து பாடல்களை எழுதியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம ஓலைச்சுவடியில் அவங்க என்ன எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். புனர்வேலை அவளுக்கு தானும் குறையாமல் நெஞ்சு வலி அடித்தால் தசை வளர்ந்ததென கண்டு கொள்வோம். அதாவது ஒருத்தங்களுக்கு இன்டர்கோர்ஸ் டைமில் வந்து நெஞ்சில் வலி ஏற்பட்டுச்சுன்னா
கர்ப்பப்பையில் ஏதோ சதை வந்து அடைச்சிருக்கு அப்படிங்கிறத இவங்க சிம்டமாக வச்சுக்கலாம். இது போக அவங்க அந்த காலத்திலே வந்து எப்படி இந்த சதை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த, தகழுகின்றேன் பின்னம் அங்கு கருக்குழியை மூடி தசை வளர்ந்தால் விந்தங்கேதான் செல்லாதே. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஸ்பெர்முக்கு மொட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கிறதுனால அந்த முட்டையோட போய் இந்த விந்தணுக்கள் வந்து கலக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரெண்டு வரையும் நமக்கு தெரிய வருது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள்.